நாளை காலை அதிகாலை சுப வேளையில் ஈஸ்வரனின் பெயர் தாங்கி இருவினை புரியும் சனீஸ்வரா அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். இந்த கோபுரத்திலே இருந்து கீழே அருணகிரி பெருமான் விழுகின்ற போது விழுகின்ற அருணகிரிநாத சுவாமிகளை அப்படி பூச்செண்டு தாங்குவது போல தாங்கி ஞான நிலையை காட்ட மோன நிலையில் அவருக்கு உணர்த்திய ஞான குருவாக முருகப்பெருமான் இங்கே விளங்குகிறார். ஆனந்த ஜோதியான ஐயப்பனின் அருள் பெறுவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்குதான் இன்றைக்கு கோடான கோடி பக்தர்கள் தரிசனம் செய்யும் அந்த சபரிமலை இருக்குல்ல, அந்த சபரிமலைக்கு அடிக்கல் நாட்டிய நாள் இந்த கார்த்திகை 1ஆம் தேதி. நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். திறமை சம்பாதிக்கணும்னா அடிப்படையானது சக்தி. அந்த சக்தி உள்ளே வாங்கிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை சொல்லி கொடுத்து அந்த சக்தியும் ஒரு சக்தி ரூபமும் உருவாக்கி அந்த முறையும் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த லிங்க பைரவி என்ற ஒரு தன்மை உருவாக்கணும். நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுப வேளை இணைந்திருங்கள் எங்களுடன்.